சத்தியவான் சாவித்ரி வரலாறை பற்றி நாம் கேட்கலாம். சத்தியவானை திருமணம் செய்து கொள்ளும் தன் விருப்பத்தையும் தன் தந்தையிடம் தெரிவிக்கிறாள். அந்த நேரம் வரும் நாரத மகரிஷி சத்தியவானின் ஆயுள் இன்னும் 12 மாதங்களே எனச் சொல்லி எச்சரிக்கிறார். மனதில் நினைத்தவரையே கணவனாக அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த சாவித்ரி தன் தந்தையிடம், தந்தையே, சத்தியவான் தான் மனதால் கணவனாக நினைத்து விட்டேன், மணந்தால் அவரையே மணப்பேன் என்று உறுதியுடன் கூறிவிட்டாள். மகளின் மன உறுதியை நன்கு அறிந்த அஸ்வபதி வேற வழியின்றி இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார். நாரத மகரிஷி சாவித்ரியிடம், சாவித்ரி, நான் சில நோன்பு முறைகளை உனக்கு உபதேசிக்கிறேன். நீ அதை பக்தி பூர்வமாக கடைபிடித்து அம்பாள் மனம் மகிழ்ந்து உனக்கு நிகழ இருக்கும் தீமைகளை அழித்து நன்மைகளை அருள்வாள் என்று கூறினார். சாவித்திரியும், நாரதர் உபதேசித்த நோன்பை கடைபிடிக்கிறேன், சத்தியவான் உயிர் பிரியும் நாள் வந்தது. சாவித்ரி மனம் தளராமல் நோன்பை கடைபிடித்தாள். நோன்பு முடியும் தருவாயில் சத்தியவான் மயங்கி சரிந்தான். அப்பொழுது யமதர்மராஜன் சத்தியவானின் உயிரை கவர்ந்து செல்ல அங்கு வந்தான். ஒளி வீசும் தேகத்தோடு தோன்றிய யமனை கண்டு வணங்கிய சாவித்ரி, தாங்கள் யார் எனக் கேட்டாள். அதற்கு நான் யமன் என்று பதிலளித்தார். பொதுவாக மானிட உயிர்களை கவர்ந்து செல்ல உங்கள் சேவர்களான யம கிங்கர்கள்தானே வருவார்கள், தாங்களே வந்தது ஏன் என்று சாவித்ரி கேட்டாள். அதற்கு யமன் சத்தியவான் தர்மத்தில் தலை சிறந்தவன் என்பதால் அவனை சேவர்கள் அனுப்பி அழைத்தல் தகாது என்று நானே வந்தேன் என்று பதில் அளித்து சத்தியவானின் உயிரை கவர்ந்தான். ஆனால் மனம் தளராற சாவித்ரி தான் கடைப்பிடித்த நோன்பின் மகிமையால் கிடைத்த ஆற்றலை கொண்டு யமனை பின்தொடர்ந்தாள். சாவித்ரி தன்னை பின்தொடர்வதை கண்டதும் மனம் இறங்கிய யமன் ஒரு வரம் தருவதாகவும் சத்தியவானின் உயிரை தவிர எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று கூறினார். நாட்டையும் இழந்து பார்வையும் இழந்து காட்டில் ஆசிரமத்தில் வாழும் தனது மாமனாரும் சத்தியவானின் தந்தையுமாகிய துயுமத்சேனன் மீண்டும் ஆட்சியையும் பார்வையையும் பெற வேண்டும் என்று வேண்டினாள். அதற்கு யமன் தந்தேன் என்று சொல்லி நடக்க ஆரம்பித்தான். மீண்டும் சாவித்ரி பின்தொடர்ந்தாள். மறுபடியும் சாவித்ரி தன்னை தொடர்வதைக் கண்ட யமன் அவளிடம், நீ மிகவும் களைத்திருப்பதால் என்னை தொடர வேண்டாம் என்று சொன்னான். அதற்கு அவளோ, என் கணவன் இருக்கும் இடத்தில் நான் இருக்கும்போது எனக்கு எப்படி களைப்பு ஏற்படும் என்று பதிலளித்தாள். கணவன் மீதான அவளின் பாசத்தைக் கண்ட யமன், உத்தமியேக்கு மீண்டும் ஒரு வரம் தருகிறேன், சத்தியவானின் உயிர் தவிர்த்து வேறு எது வேண்டுமானாலும் கேள். சாவித்ரியும், தன் தந்தைக்கு அரசால் ஆண் வாரிசு இல்லாததால் அவருக்கு ஆண் வாரிசு தேவை என்று கேட்டாள். அப்படியே ஆகட்டும் என்று யமன் வாக்களித்தான். யமன் செல்லும் பாதையிலே தொடர்ந்து சென்றாள் சாவித்ரி. மீண்டும் அவளோடு பேசிய யமன் அவளின் வாக்கு வன்மையிலும் மன உறுதியிலும் மனம் மயங்கி, இன்னொரு வரம் தருகிறேன், சத்தியவான் உயிர் அன்றி வேறு எதையாவது கேள் என்றான். சாவித்ரியும் யமனை பலவாறு துதித்து, போரில் பின்வாங்காத வீரமுடைய குமாரர்கள் எனக்கு புத்திரராக வேண்டும் என்று கேட்டாள். சாவித்ரியின் சாமர்த்தியமான பேச்சை கேட்ட யமன் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி மேலும் நடந்தான். சாவித்ரியோ பின்தொடர்ந்தான். யமனுக்கு சாவித்ரியின் பொறுமை கண்டு மனம் இழங்கியது. அவன் சாவித்ரியுடன் இன்னும் என்ன வரம் வேண்டும் என்றான். அதற்கு சாவித்ரி, ஏற்கனவே நீங்கள் தந்த வரமாகிய புத்திரபாக்கியம் எனக்கு என் கணவன் இல்லாமல் எப்படி கிடைக்கும், எனவே அவனை மீண்டும் உயிர்ப்பித்து ஆயுளையும் நீட்டித்ததும் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். தர்மராஜன் இதற்கு மேலும் அவள் பொறுமையை சோதிக்க விரும்பாமல் தந்தேன் என்று சொல்லி மறைந்தார்.
சத்தியவானின் உறக்கத்தில் இருந்து எழும்பவன் போல எழுந்தான். அவள் பெற்ற வரத்தின்படி அவள் மாமனார் பார்வை பெற்று பலசாலியானார். இழந்த ராஜ்யத்தை மீட்டார். சாவித்திரியின் தந்தைக்கும் ஆண் வாரிசு ஏற்பட்டது. சத்தியவானும் சாவித்திரியும் வீரமிக்க புத்திரர்களை பெற்று பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். சாவித்ரி தன் கணவனின் உயிரை காக்க செய்த நோன்பே காரடையான் நோன்பு. இந்த நோன்பை பெண்கள் மேற்கொண்டு வேண்டிக் கொள்ள தீர்க்க சுமங்கலி பாக்கியம் மட்டுமின்றி புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் அனைத்து வளங்களும் கிடைக்கச் செய்யலாம்.